The Dravidian model of development, அப்படிங்கறத நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்றாங்க. அது என்ன மாடல் அப்படிங்கறத முதலமைச்சர் அவர்களே ஒரு 20 முறை 20 வித்தியாசமான பதில சொல்லிருக்காங்க. ஆனா கண்டிப்பா ஒரு ஸ்கூல்ல ஸ்டூடண்டா இருந்தா மார்க்கே வாங்கிருக்க மாட்டார். ஏன்னா 20 டிஃபரண்ட் ஆன்சர், சேம் க்வெஸ்சன் எப்படி எழுதுவீங்க? ஒரே க்வெஸ்சன், ஆனா 20 ஆன்சர், 20மே வேற வேற. இப்ப சமீபத்துல சில அமைச்சர்கள் பேசினது அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நான் கூர்ந்து பார்த்தேன். சரி, குருமூர்த்தியே அதை அனலைஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம அமைச்சர்கள் பேசினதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு. அதில் சமீபத்தில் ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பாருங்கள், எல்லா இடத்துலையும் கரண்ட்டு கட்டு பெருசாக ஆகிறதுல ஆகிட்டுருக்கு, இந்த குறிப்பாக அந்த ரெண்டு நாளில். இதுதான் டிரவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்டு, பவரே போகாது அப்படின்னு. ஆனால் இதே அமைச்சர் வந்து ஒரு 2 வாரத்திற்கு முன்னாடி கரண்ட்டு கட்டிலேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறது, இது ஆரியன் திராவிடன் அப்படின்னு இவரே தான் பேசினார் ஒரு 2-3 வாரத்திற்கு முன்னாடி. நாளைக்கு முதலமைச்சர் பேசுவதற்காக நீங்கள் அதை காத்து கொண்டிருக்கின்றால் அவளுக்கு சொல்லுவார், இந்த கோடை காலத்தில் நீங்கள் பெருசாக வெப்பம் இல்லாமல் தப்பிச்சுக்கிட்டீங்க, திரவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்னால மழை வந்துச்சு நாளைக்கு சொல்லுவார். அது அதாவது சம்பந்தமே இல்லாமல் என்ன நடந்தாலும் கூட அதற்கு உரிமை கொண்டாடுவது தான் திரவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லுங்கள். என்ன நடந்தாலும் வெடிக்கிறது காசன் எஃபெக்டை பற்றி பார்த்தா எதாக இருந்தாலும் இது நாங்கள் தான் அப்படிங்கிறது இது நடந்து கொண்டே இருக்கிறது. இதில் குறிப்பாக அதிகமாக பேசுவது நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 1967 பிறகு நம்முடைய மாநிலத்தை பாருங்கள், டெவலப்மெண்ட்டை பாருங்கள், இண்டிகேட்டரை பாருங்கள், டெவலப்மெண்ட்டை மெஷர்ஸ் ஆஃப் எதாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள் அப்படின்னு பேசுவாங்க. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், சுதந்திரம் கிடைத்த பின்பு நம்முடைய நாட்டில் ஒரு பகுதியில் ரா மெட்டீரியல் இருந்துச்சு, ஒரு பகுதியில் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரெட்டஜிக்காக செய்ய ஆரம்பித்தாங்க. இங்கே தான் இண்டஸ்ட்ரி இருக்கணும், குறிப்பாக சைனா பார்டர் ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, இங்கே ஒரு பார்டர் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, இண்டஸ்ட்ரி எல்லாமே சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவை நோக்கி நவுத்து கொண்டு போங்க. ஏன்னா நமக்கும் சைனாக்கும் ஒரு யுத்தம் நடந்தாலும் கூட அந்த பார்டரில் எந்த இண்டஸ்ட்ரியுமே மாட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெட்டஜிக் காரணக்கோசரம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சது. அப்போ ஒரு பக்கம் ரா மெட்டீரியல், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டுக்கான எந்த ரா மெட்டீரியல் நம்மகிட்ட கிடையாது, அது ஒரு ஊர்லேருந்து வரணும், மைனிங் ஏரியாலேருந்து வரணும், ஜார்க்கண்ட்லேருந்து வரணும், ஒரிசாலேருந்து வரணும். இந்த பிரச்சனை ஆகும் பொழுது நேரு அவர்கள் அந்த ஃபஸ்ட்டு 2-3 கேபினெட்டில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் சார்ஜ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இது மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்டல் இண்டிகேட்டர். சில மாநிலங்கள் இந்தியாவில் பெரிய அளவுக்கு மேலே வந்திருக்கிறது, சில மாநிலங்கள் வரவில்லை என்றால் இண்டஸ்ட்ரி ரொம்ப தூரமாக இருக்குது, ஆனால் ரா மெட்டீரியல் பக்கத்தில் இருக்குது. உலகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் பக்கத்தில் இண்டஸ்ட்ரி வைப்பாங்க டிரான்ஸ்போர்ட் சார்ஜை குறைக்கிறக்காக. ஆனால் இந்தியாவில் சிமெண்ட் கம்பெனி தமிழ்நாட்டில் இருந்தாலும் கிட்டத்தட்ட 10 ஸ்டேட்டை தாண்டி வரும். இந்த ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் சார்ஜில் என்ன பண்ணாங்கன்னா பக்கத்தில் இருந்து அதே கோலையோ ஒரு லைம்ஸ்டோனையோ வாங்கும் பொழுது என்ன ரேட் உங்களுக்கு வருமோ, அது தூரமாக இருந்தாலும் கூட ட்ரெயினில் கொண்டு வரும் பொழுது அதே ரேட்டுக்கு உங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஃப்ளைட் ஈக்குவலைசேஷன் சார்ஜை கொண்டு வந்தாங்க. இதை கொண்டு வந்தது முழுவதும் ஸ்ட்ரெட்டஜிக் பர்பஸ்க்கு சார், தூரமாக இண்டஸ்ட்ரி இருக்கணும், குறிப்பாக எந்த யுத்தத்தில் யார்கிட்டையும் மாட்டிக்கூடாது. இதிலே அதிகமாக பயனடைந்த ஒரு மாநிலம் என்றால் நாம் வசிக்கக்கூடிய நம்முடைய, நாம் பெருமைப்படக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு. ஆனால் சரித்திரத்தை கூர்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய வளர்ச்சி என்பது நிச்சயமாக இங்கே வந்து ஆட்சியாளர்கள் காரணமாக இல்லை, இந்தியா என்கின்ற ஒருமைப்பாடு இருந்த ஒரு நாடு இருந்த காரணமா, ஒரு ஸ்டேட்டு வந்து நம்ம பின்தங்கினாலும் பரவாயில்லை, ஒரு ஸ்ட்ரெட்டஜிக் ரீசனுக்கோசரம் நம்முடைய மாநிலத்தில் எந்த ஒரு இண்டஸ்ட்ரி செட் பண்ணாமல் தூரத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கொண்டு போகிறாங்க, ஆனால் நான் ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒரு பெருந்தன்மையாக சில நினைத்த சில மாநிலங்கள் அப்படின்னு யோசிக்கலாம். அனைத்து மாநிலங்களுமே சாதனை செய்திருக்கிறது. தமிழ்நாடு 1967 முன்பும் கூட பெரிய ஒரு மாநிலமாக, சாதனை செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக, நாமளே நம்முடைய சொந்த பொட்டன்ஷியலில் வளரக்கூடிய ஒரு மாநிலமாக எப்பொழுதும் இருந்திருக்கின்றோம். அதற்கும் இப்பொழுது சொந்தம் கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு தான் இது அனைத்தும் கூட நடந்திருக்கிறது. எங்களுக்கு முன்னாடி நடக்காது, நாங்கள் இல்லைன்னா நிச்சயமாக அது நடந்திருக்காது. இது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செயல்.